தன்னுடைய கிழக்கு பகுதி தனிநாடு ஆனதால் தனது மக்கள் தொகையில் பாதியையும் நிலப்பரப்பில் 14% இழந்தது பாகிஸ்தான். முக்தி வாகினியின் கெரில்லா படைப்பிரிவுகளை உருவாக்கியதில் இந்தியாவின் அன்றைய ரா தலைவராக விளங்கிய ராமேஸ்வர்நாத் காவோ மூளையாக செயல்பட்டார். ஆபரேஷன் செங்கிஸ்கான் என்ற பெயரில் ஆக்ரா உட்பட வடமேற்கு இந்தியாவில் இருந்த 11 விமான ஓடுபாதைகள் மீது பாகிஸ்தான் விமானப்படை திடீர் தாக்குதல் நடத்த தொடங்கியது. ஆபரேஷன் ட்ரிடன்ட் என்கிற பெயரில் இந்தியா நடத்திய அதிபயங்கர திடீர் தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 720 கடற்படை வீரர்கள் பலியாயினர். டிசம்பர் 4 நள்ளிரவு PNS காசி மர்மமான முறையில் மூழ்கியிருந்தது. ஆபரேஷன் பைத்தன் எனும் பெயரில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஓசா எனும் ஏவுகணை படகுகள் கராச்சி துறைமுகத்தை சுற்றி வளைத்தன. இந்தியாவின் கை ஓங்கி வருவதைக் கண்டு கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த மற்ற பாகிஸ்தான் பைலட்டுகள் மியான்மருக்கு தப்பி ஓடினர். இந்திய தாக்குதலுக்கு பயந்த பாகிஸ்தான் தனது போர் விமானங்களில் பலவற்றை ஈரான் நாட்டு விமான தளங்களில் ஒழித்து வைத்தது. சிலவற்றை பங்கரில் வைத்திருந்தது. யாரும் எதிர்பாராத விதத்தில் டாக்காவை சுற்றி வளைத்தது இந்திய படை. பாகிஸ்தானின் சிந்து, பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை சார்ந்த 15,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இந்தியா கைப்பற்றியது. கடைசி போர்க்கைதியாக நியாசி விடுவிக்கப்பட்டார். சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவை ஜின்னா உடைத்தார். அதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஜின்னாவின் பாகிஸ்தானை இரண்டாக உடைத்தார் இந்திரா காந்தி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துகள். சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகளை புரிந்திருக்கிறோம். திருப்பு முனையான வரலாற்று நிகழ்வுகளின் சாட்சிகளாக இருந்திருக்கிறோம். மறக்க முடியாத சில தினங்களை காலம் நமக்கு கொடையாக தந்திருக்கிறது. அவற்றில் ஒன்று 1971 டிசம்பர் 16. அன்றுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான 3வது போர் முடிவுக்கு வந்தது. அன்றுதான் பாகிஸ்தானை நாம் வெற்றி கொண்ட நாள். அன்றுதான் இந்தியாவிடம் பாகிஸ்தான் மண்டியிட்ட நாள். தெற்காசியாவின் பிராந்திய வல்லரசாக இந்தியா உயர்ந்த நாள். 3000 இந்திய வீரர்கள் குருதி சிந்தி இன்னுயிர் ஈந்து ஈட்டிய வெற்றியில் பாகிஸ்தான் இரண்டானது. தன்னுடைய கிழக்கு பகுதி தனிநாடு ஆனதால் தனது மக்கள் தொகையில் பாதியையும் நிலப்பரப்பில் 14% இழந்தது பாகிஸ்தான். இந்த போரை பங்களாதேஷ் விடுதலை போர் என்றும் சொல்லுவார்கள். இந்த போர் தொடங்கியது 1971 டிசம்பர் 3 முடிந்தது டிசம்பர் 16. மொத்தம் 14 நாட்கள் போர். குருக்ஷேத்திர போரை விட 4 நாட்கள் குறைவு. பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றதிலிருந்து மேற்கு பாகிஸ்தானின் ஆதிக்கம் கிழக்கு பாகிஸ்தானில் தீவிரமாக இருந்தது. கிழக்கு வங்கம் பாகிஸ்தானுடன் இணைந்ததால் அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. முழுக்க முழுக்க வங்காளிகள் நிறைந்த கிழக்கு பகுதிக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் இடையே இனம், கலாச்சாரம், மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபாடுகள் காணப்பட்டன. கிழக்கு பாகிஸ்தானில் உள்ளவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்களது கலாச்சாரம் வங்காளி கலாச்சாரமாகவே இருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் அலுவல் மொழியாக உருதுவை திணித்தது அன்றைய பாகிஸ்தான் அரசியல் தலைமை. வங்காளிகள் நிறைந்த கிழக்கு பாகிஸ்தான் அதை எதிர்த்தது. தங்கள் பகுதியில் வங்க மொழியே அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என கொடிபிடித்தனர். இது பாகிஸ்தானின் 2 பிராந்தியங்களுக்குள்ளும் மோதலை உருவாக்கியது. 1970 பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போது பாகிஸ்தானில் இருந்த மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 313. பெரும்பான்மைக்கு தேவை 157 தொகுதிகள். கிழக்கு பாகிஸ்தானில் மட்டும் 169 தொகுதிகள் இருந்தன. அந்த 169 தொகுதிகளில் 167 தொகுதிகளை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் அவாமி லீக் வென்றது. அதாவது அவாமி லீக்கு மெஜாரிட்டி கிடைத்தது. எனவே தன்னை பாகிஸ்தானின் பிரதமராக்குமாறு கோரிக்கை விடுத்தார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஆனால் ஒரு வங்காளி கையில் பாகிஸ்தானை கொடுப்பதா என்று அன்றைய பாகிஸ்தான் அதிபர் ஜெனரல் யாஹியா கான் நினைத்தார். அது நிலைமையை மேலும் முற்றச் செய்தது. இதைத் தொடர்ந்து கிழக்கு பாகிஸ்தானின் பெரும் தலைவரான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து போராடத் தொடங்கினார். நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்து கிழக்கு பாகிஸ்தானை ஸ்தம்பிக்க செய்தார்.
மேற்கு பாகிஸ்தானிடமிருந்து கிழக்கு பாகிஸ்தானை விடுவிக்க முக்தி வாகினி என்கிற படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. அதில் நியோமிட்டோ வாகினி என்பது வழக்கமான படைப்பிரிவாகவும், ஒனியோமிட்டோ வாகினி என்பது கெரில்லா படைப்பிரிவாகவும் செயல்பட்டு பாகிஸ்தான் இராணுவத்தை திணறடித்தது. முக்தி வாகினியின் கெரில்லா படைப்பிரிவுகளை உருவாக்கியதில் இந்தியாவின் அன்றைய ரா தலைவராக விளங்கிய ராமேஸ்வர்நாத் காவோ மூளையாக செயல்பட்டார். 100,000 பேருக்கு அவர் பயிற்சி தந்தார். அதனால் அவர்கள் காவோ பாய்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஒருமுறை இந்திரா காந்தியிடம் காவோவை சுட்டிக்காட்டி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சொன்னார், என் நாட்டை பற்றி எனக்கு தெரிந்ததை விட இந்த மனிதருக்கு அதிகம் தெரிந்திருக்கிறது என்று. இந்நிலையில் 1971 மார்ச் தொடக்கத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் 300 பிகாரிகள் பாகிஸ்தான் இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டனர். 1971 மார்ச் 25 தேதி ஆபரேஷன் சர்ச் லைட் என்கிற பெயரில் டாக்கா பல்கலைக்கழகத்தின் அறிவுஜீவிகள் மற்றும் மாணவர்களை வேட்டையாடியது பாகிஸ்தான் இராணுவம். முக்கிய நகரங்களை பாகிஸ்தான் இராணுவம் தீயிட்டு கொளுத்தியது. இதைத் தொடர்ந்து 1971 மார்ச் 25 தேதி நள்ளிரவுக்கு மேல் ஒரு தந்தி மூலம் வங்கதேச விடுதலையை பிரகடனம் செய்தார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். 26 தேதி அதிகாலை 1:30 அளவில் அவர் கைது செய்யப்பட்டு மேற்கு பாகிஸ்தான் கொண்டு செல்லப்பட்டார். அடுத்த நாள் அதாவது மார்ச் 27 தேதி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சார்பில் மேஜர் ஜியாவுர் ரஹ்மான் வங்கதேச விடுதலை பிரகடனத்தை வாசித்தார். சிட்டாகாங்கில் உள்ள கலூர்கட் வானொலி நிலையத்திலிருந்து அந்த பிரகடனத்தை அவர் வாசித்தார். இதைத் தொடர்ந்து கிழக்கு பாகிஸ்தானில் மேற்கு பாகிஸ்தானின் படைகள் குவிந்தன. கண்மூடித்தனமான படுகொலைகள் அரங்கேறின. பாகிஸ்தான் இராணுவத்தாலும் அவர்களது ஆதரவாளர்களான ரசாக்கர்களாலும் 300,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1 கோடிக்கும் அதிகமான வங்கதேசத்தவர் இந்தியாவின் கிழக்கு பகுதிக்குள் அகதிகளாக நுழைந்தனர். இதனால் இந்தியா திணறியது. இந்த மோசமான சூழ்நிலையில் ஆபரேஷன் செங்கிஸ்கான் என்ற பெயரில் 1971 டிசம்பர் 3 தேதி மாலை 5:40 மணியிலிருந்து ஆக்ரா உள்பட வடமேற்கு இந்தியாவில் இருந்த 11 விமான ஓடுபாதைகள் மீது பாகிஸ்தான் விமானப்படை திடீர் தாக்குதல் நடத்த தொடங்கியது. இதன் மூலம் போரை தொடங்கி வைத்தது பாகிஸ்தான். ஆக்ராவில் தாக்குதல் நடந்ததால் தாஜ்மஹலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இராணுவத்துக்கு ஏற்பட்டது. உயர்தர வெண்ணிற சலவை கற்களால் கட்டப்பட்டது தாஜ்மஹால். நிலவின் ஒளியில் பளிச்சென்று தெரியும். எனவே காட்டு இலை, தலை, சாக்கு, ஏராளமான துணிகள் கொண்டு தாஜ்மஹாலின் உயரமான பகுதிகள் மூடப்பட்டன. தாஜ்மஹால் மறைக்கப்பட்டது. 1971 டிசம்பர் 3 தேதி நள்ளிரவு வானொலியில் உரை நிகழ்த்திய அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி, நமது விமான ஓடுபாதைகள் மீது பாகிஸ்தான் நடத்தியிருக்கும் தாக்குதல் இந்தியாவுக்கு எதிரான போர் பிரகடனமாகும் என்று குறிப்பிட்டார். அடுத்த நாளான டிசம்பர் 4 தேதி காலை இந்திய விமானப்படை விமானங்கள் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டன. இதிலிருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அதிகாரபூர்வமாக தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இந்திய தரைப்படை, விமானப்படை, கடற்படை ஆகிய மூன்றும் ஒருங்கிணைந்த முறையில் பாகிஸ்தானை துவம்சம் செய்ய தொடங்கின. கிழக்கு முன்களப் பகுதியில் டாக்காவை முற்றுகையிட்டு கைப்பற்றுவதும், மேற்கு முன்களப் பகுதியில் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவுக்குள் புகுந்து விடாமல் தடுப்பதும் இந்திய இராணுவத்தின் நோக்கமாக இருந்தது. முதலில் கடற்படையின் தாக்குதல் பற்றி பார்ப்போம். ஆபரேஷன் ட்ரிடன்ட் என்கிற பெயரில் இந்தியா நடத்திய அதிபயங்கர திடீர் தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 720 கடற்படை வீரர்கள் பலியாகினர். இந்த ஆபரேஷனின் கீழ் டிசம்பர் 4 தேதி நள்ளிரவு அல்லது 5 தேதி அதிகாலை இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தான் கராச்சி துறைமுகம் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது. அதில் பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான PNS கைபர், PNS மஹபிஸ், PNS ஷாஜகான் ஆகிய போர்க்கப்பல்கள் மூழ்கின. இவற்றில் இருந்த பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் 720 பேர் அனைவரும் பலியாகினர். அன்றைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் SN கோலி தலைமையில் வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் ஆபரேஷன் ட்ரிடட்டை கனகச்சிதமாக செய்து முடித்தது. இன்னொரு புறம் டிசம்பர் 4 தேதி நள்ளிரவு பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலான PNS காசி 93 பேருடன் விசாகப்பட்டினம் அருகே மர்மமான முறையில் மூழ்கியது. 93 பேரில் 11 பேர் அதிகாரிகள், மற்றவர்கள் கடற்படை வீரர்கள். இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்தை தேடி ரகசியமாக வங்காள விரிகுடா பகுதியில் கடலடியில் அலைந்து கொண்டிருந்தது.
சிட்டாக்காங்கில் இருந்த கடற்படை தலைமையகத்தை தொடர்பு கொள்ள பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் முயன்றபோது அதன் சிக்னலை இடைமறித்து இப்படி ஒரு கப்பல் சுற்றி கொண்டிருப்பதை இந்திய கடற்படை மோப்பம் பிடித்தது. டிசம்பர் 1ஆம் தேதியே பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலை நாம் அடையாளம் கண்டுவிட்டோம். அப்போதே எதிரியின் நீர்மூழ்கி கப்பலை திசை திருப்ப திட்டமிடப்பட்டது. தென் பிராந்திய வைஸ் அட்மிரல் நீலகண்ட கிருஷ்ணன் INS ரஜ்புத் போர்க்கப்பலின் கேப்டன் இந்தர் சிங்குக்கு சில கட்டளைகளை பிறப்பித்தார். அதன்படி விசாகப்பட்டினத்தை விட்டு வெளியேறியது INS ரஜ்புத். அந்த கப்பல் சென்னை அருகே வேண்டுமென்றே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனை விக்ராந்த் என்று பாகிஸ்தான் கப்பல் நம்பும்படியாக தவறான சிக்னல்கள் அனுப்பப்பட்டன. அதைத் தொடர்ந்து சென்னைக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையே விக்ராந்த் இருப்பதாக நம்பி விசாகப்பட்டினம் அருகே வந்தது பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல். அதன் பிறகு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. டிசம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவு PNS காசி மர்மமான முறையில் மூழ்கியிருந்தது. அதில் இருந்த 93 பேரில் எவரும் பிழைக்கவில்லை. பாகிஸ்தான் கப்பல் தேடி அலைந்த விக்ராந்த் அப்போது அந்தமானில் நின்று கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பதிலடி கொடுக்க துடித்தது பாகிஸ்தான். அந்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களான ஹங்கோ, மேங்க்ரோ, சுஷங்க் ஆகியன இந்திய போர்க்கப்பல்களை குறிவைக்க தொடங்கின. டிசம்பர் 9ஆம் தேதி பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலான ஹங்கோர் INS குக்ரி எனும் நமது போர்க்கப்பலின் எண்ணெய் டேங்கை குறிவைத்து குண்டு வீசியது. அதில் முற்றிலும் சிதைந்த குக்ரி கடலில் மூழ்கியது. அப்போது குக்ரியில் 18 கடற்படை அதிகாரிகளும் 176 கடற்படை வீரர்களும் இருந்தனர். INS குக்ரி கப்பலின் கேப்டன் மகேந்திரநாத் முல்லா தனது கடைசி மெசேஜில், என் சகாக்கள் மூழ்கி கொண்டிருக்கும் போது நான் மட்டும் தப்பித்து வெளியே வர விரும்பவில்லை. இந்திய கடற்படையின் உயரிய நெறிகளுக்கு ஏற்ப நானும் செல்கிறேன், போய் வருகிறேன் என்று கூறி கப்பலோடு மூழ்கினார். கப்பலில் இருந்த அத்தனை பேரும் வீரமரணம் அடைந்தனர். அதே நாள் நள்ளிரவு ஆபரேஷன் பைத்தன் எனும் பெயரில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஓசா எனும் ஏவுகணை படகுகள் கராச்சி துறைமுகத்தை சுற்றி வளைத்தன. அன்றைய சோவியத் யூனியனிடமிருந்து நாம் பெற்ற ஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் சரமாரியாக வீசப்பட்டன. அங்கிருந்த எண்ணெய் கிட்டங்கிகள் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் 3 வியாபார கப்பல்கள் சிதைந்தன. அங்கு நின்று கொண்டிருந்த வெளிநாட்டு கப்பல்களும் சேதமடைந்தன. இதில் பாகிஸ்தானின் பலவீனத்தை காட்டுகிற ஒரு சம்பவம் நடந்தது. இந்திய ஏவுகணை படகுகள் சரமாரியாக தாக்கிய போது பாகிஸ்தானின் விமானப்படை விமானங்கள் நம் மீது எந்த தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை. காரணம், பாகிஸ்தான் விமானப்படையில் போதுமான போர் விமானிகள் இல்லை. பயணி விமான ஓட்டிகளை தற்காலிகமாக பணியமர்த்தி இருந்தார்கள். பாகிஸ்தான் விமானப்படையினர் இந்திய கப்பல் என்று நினைத்து PNS சுல்ஃபிகர் எனும் தங்கள் நாட்டு கப்பலை குண்டு வீசி தாக்கி அழித்தனர். இந்த தவறான தாக்குதலில் பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் 100 பேர் உயிரிழந்தனர். அதே நேரம் பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் தேடிக்கொண்டிருந்த விமானந்தாங்கி கப்பலான INS விக்ராந்த் அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் டிசம்பர் 5ஆம் தேதி தன் முதல் தாக்குதலை தொடங்கியது. சிட்டாகாங், காக்ஸ் பசார் போன்ற கடலோர நகரங்களை அது குறிவைத்தது. இது மிகப்பெரிய சேதத்தை பாகிஸ்தான் தரப்பில் உண்டாக்கியது. பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு நீர்மூழ்கி, ஒரு மைன் ஸ்வீப்பர், 2 டெஸ்ட்ராயர்ஸ், பாகிஸ்தான் கடலோர காவல்படைக்கு சொந்தமான 3 கண்காணிப்பு கப்பல்கள், 7 ஏவுகணை படகுகள், 18 வியாபார கப்பல்கள், பாகிஸ்தான் இராணுவத்துக்கு சொந்தமான 3 வியாபார கப்பல்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டன. நமது கடற்படை காட்டிய தீரத்திலும் வீரத்திலும் 1900 பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் பலியாயினர். 1413 பேர் டாக்காவில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். பாகிஸ்தான் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் தாரிக் அலி கூற்றுப்படி, இந்த போரில் தனது கடற்படையின் மொத்த வீரர்களில் 50% பேரை பாகிஸ்தான் இழந்தது. இந்த போரில் இந்திய விமானப்படை 4000 தாக்குதல் முயற்சிகளில் ஈடுபட்டது. ஆனால் பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல் பலவீனமாகவே இருந்தன. இதற்கு வித்தியாசமான காரணங்கள் இருந்தன. அன்று பாகிஸ்தான் விமானப்படையில் தொழில்நுட்ப அலுவலர்களாக இருந்த பெரும்பாலான பேர் வங்காளிகள். எனவே கிழக்கு வங்கத்துக்கு எதிரான போரில் அவர்கள் பாகிஸ்தானுக்கு மனப்பூர்வமாக ஒத்துழைப்பு தரவில்லை. இதனால் தொழில்நுட்ப அதிகாரிகளின் பற்றாக்குறை நிலவியது. எனவே தரைப்படையையும் கடற்படையையும் மட்டுமே பாகிஸ்தான் நம்பியிருக்க வேண்டியதாயிற்று. பாகிஸ்தானின் ஸ்குவாட்ரன் லீடர் மெஹதி போர்க்கைதியாக பிடிக்கப்பட்டார். அவரது போர் ஹெலிகாப்டர் அழிக்கப்பட்டது.
இதன் மூலம் டாக்காவில் இருந்த பாகிஸ்தான் விமானப்படை ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. இந்தியாவின் கை ஓங்கி வருவதைக் கண்டு கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த மற்ற பாகிஸ்தான் பைலட்டுகள் மியான்மருக்கு தப்பி ஓடினர். இந்திய விமானப்படை தாக்குதலில் ஒரு அமெரிக்க போர் விமானமும் ஐநாவின் விமானமும் டாக்காவில் சேதமுற்றன. கனடாவைச் சேர்ந்த RCAF DHC-4 கேரிபோ விமானம், அமெரிக்க இராணுவத்தின் பீச் U-8 ரக போர் விமானங்கள் இஸ்லாமாபாத்தில் தகர்க்கப்பட்டன. இந்திய விமானப்படை தாக்குதலில் குறிப்பிடத்தகுந்த தாக்குதல் 1971 December 8 நடைபெற்றது. பதான்கோட்டிலிருந்து கிளம்பிய இந்திய போர் விமானங்கள் மேற்கு பாகிஸ்தானில் உள்ள மூரிட் விமான தளத்தை சரமாரியாக பதம் பார்த்தது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 5 F-86 போர் விமானங்களை உருத்தெரியாமல் சிதைத்தது. இதை பாகிஸ்தான் இராணுவ வரலாற்று ஆசிரியர் ஏர் கமாண்டர் கைச டுஃபை தன்னுடைய இன் த ரிங் அண்ட் ஆன் இட்ஸ் ஃபீட், பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் இன் த 1971 இண்டோ பாக் வார் எனும் புத்தகத்தில் ஒப்புதல் செய்திருக்கிறார். இந்திய தாக்குதலுக்கு பயந்த பாகிஸ்தான் தனது போர் விமானங்களில் பலவற்றை ஈரான் நாட்டு விமான தளங்களில் ஒழித்து வைத்தது. சிலவற்றை பங்கரில் வைத்திருந்தது. இவற்றை அந்நாட்டு போருக்கு பயன்படுத்தவே இல்லை. மத்திய கிழக்காசிய நாடு ஒன்றின் உதவியுடன் திடீரென மிராஜ் ரக விமானங்களை களமிறக்கியது பாகிஸ்தான். அந்நாட்டுக்கு உதவிய மத்திய கிழக்காசிய நாடு எது என்பது இன்று வரை வெளியாகவில்லை. இந்திய விமானப்படை கிழக்கு பாகிஸ்தானில் 1978 தாக்குதல்களை நடத்தியது. மேற்கு பாகிஸ்தானில் 4000 தாக்குதல்களை நடத்தியது. அதே நேரம் பாகிஸ்தான் கிழக்கு பகுதியில் வெறும் 30 தாக்குதல்களையும் மேற்கில் 2840 தாக்குதல்களையும் மட்டுமே மேற்கொண்டது. இந்த போரில் 75 போர் விமானங்களை இழந்தது பாகிஸ்தான். F-6 ரக விமானங்கள் மிராஜ் 3, ஜோர்டானைச் சேர்ந்த 6 F-104 ரக விமானங்கள் கடைசி வரை திரும்பவே இல்லை. கிழக்கு பாகிஸ்தானில் கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டதுமே 1971 November 23 கிழக்கு பாகிஸ்தானை கடந்து கிழக்கு முன்களப் பகுதியை இந்திய கவச வாகன அணி ஊடுருவியது. 9 T-55 ரக கவச வாகன பிரிவுகள் விமானப்படை ஆதரவுடன் டாக்காவுக்குள் வெற்றிகரமாக நுழைந்தன. இது தனிநாடு கோரி போராடி வந்தவர்களோடு கைகோர்த்தது. கிழக்கு இராணுவ கட்டளை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோரா தலைமையில் நமது தரைப்படை பிரிவு பாகிஸ்தான் இராணுவத்தின் கிழக்கு படைப்பிரிவை துவம்சம் செய்ய தொடங்கியது. அதே நேரம் நமது விமானப்படை அங்கிருந்த பாகிஸ்தானின் முக்கிய தளங்களை குண்டு வீசி தகர்த்தது. இந்தியாவின் தரைப்படையும் விமானப்படையும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கொன்று ஆதரவாக களமிறங்கியதில் பாகிஸ்தான் நிலைகுலைந்தது. இதன் உச்சகட்டமாக யாரும் எதிர்பாராத விதத்தில் டாக்காவை சுற்றி வளைத்தது இந்திய படை. அடுத்த அரை மணி நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவம் சரணடைய வேண்டுமென காலக்கெடு அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1971 December 16 டாக்காவில் வைத்து இந்தியாவிடம் சரணடைந்தது பாகிஸ்தான். டாக்காவில் ராம்நாத் ரெஸ்கோர்ஸ் மைதானத்தில் மாலை 4:31 இந்தியாவின் கிழக்கு பிரிவு கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோரா முன்னிலையில் பாகிஸ்தானின் கிழக்கு பிரிவு கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி சரணடையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதனால் பாகிஸ்தான் வரலாற்றில் நியாசி ஒரு எட்டப்பனாக இடம்பெற்றார். இதைத் தொடர்ந்து 90,368 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு இந்தியாவிடம் சரணடைந்தனர். ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்தது பாகிஸ்தான். படைவாரியாக சரணடைந்த பாகிஸ்தான் வீரர்கள் எண்ணிக்கையை பார்க்கலாம். பாகிஸ்தான் தரைப்படை வீரர்கள் 54,154, துணை இராணுவ படை 22,000, அரசு அதிகாரிகள் 12,000, பாகிஸ்தான் கடற்படை 1,381, பாகிஸ்தான் விமானப்படை 833, ஆக மொத்தம் 90,368 பாகிஸ்தான் வீரர்கள். சரணடைந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் போர்க்கைதிகளாக நடத்தப்பட்டனர். அந்த போர்க்கைதிகளில் நியாசியும் ஒருவர். டாக்குமெண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சரண்டர் என்று அழைக்கப்படும் சரணடையும் ஒப்பந்தம் கையெழுத்தானதை சித்தரிக்கும் புகைப்படம் அந்நாளில் மிக பிரசித்தம். முதல் வரிசையில் இந்திய கிழக்கு கட்டளையின் தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோரா முன்னிலையில் பாகிஸ்தான் கிழக்கு கட்டளையின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நியாசி கையெழுத்திட, வலப்பக்கம் அகில இந்திய வானொலியில் சிரோஜித் சென் மைக்ரோபோனை பிடித்து கொண்டிருக்கிறார்.
இவர்களுக்கு பின்னே இடமிருந்து வலமாக கடற்படை தளபதி என் கிருஷ்ணன், விமானப்படை தளபதி ஹெச் சி தேவன், லெப்டினன்ட் ஜெனரல் சகத்சிங் ரத்தோர், மேஜர் ஜெனரல் ஜே எஃப் ஆர் ஜேக்கப், ஜேக்கப் தோள்களின் வழியே ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் ஃப்ளைட் லெப்டினன்ட் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உள்ளனர். பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்த டிசம்பர் 16 தேதியைத்தான் விஜய் திவஸ் என்கிற பெயரில் கொண்டாடுகிறோம். தமிழில் வெற்றி தினம் என்கிறோம். இந்த போரில் இந்திய தரப்பில் 3000 போர் வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். 12,000 பேர் காயமுற்றனர். பாகிஸ்தான் தரப்பில் 8,000 பேர் உயிரிழந்தனர். 25,000 பேர் காயமுற்றனர். பாகிஸ்தானின் சிந்து, பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை சார்ந்த 15,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இந்தியா கைப்பற்றியது. 1972 ஏற்பட்ட சிம்லா உடன்படிக்கையின்படி பாகிஸ்தானிடமிருந்து பிடித்து வைத்திருந்த கைப்பற்றிய 15,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புகளை மீண்டும் அந்நாட்டுக்கே பெருந்தன்மையுடன் வழங்கினோம். இந்தியாவால் சிறைப்பிடிக்கப்பட்ட பாகிஸ்தான் போர்க்கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டனர். 1973 ஆகஸ்ட் 28 தேதி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட டெல்லி அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்படுகிற முத்தரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இவர்கள் விடுவிக்கப்பட்டனர். 1975 ஏப்ரல் 30 தேதி கடைசி போர்க்கைதியாக நியாசி விடுவிக்கப்பட்டார். வாகா எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் ஹமீதிடம் இந்திய இராணுவத்தால் நியாசி ஒப்படைக்கப்பட்டார். ஆனால் போரில் கிடைத்த வரலாறு காணாத வெற்றியை காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியா பயன்படுத்தி இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை. அன்றைய சூழ்நிலையில் நாம் சொல்வதை செய்ய வேண்டிய இடத்தில் பாகிஸ்தான் இருந்தது. நம் கை ஓங்கி இருந்தது. போர்க்கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கான பேரமாக காஷ்மீர் விவகாரத்தை நாம் மாற்றியிருக்க வேண்டும். நாம் அவ்வாறு செய்யவில்லை. பொன்னான வாய்ப்பை அன்றைய அரசியல் தலைமை நழுவ விட்டது. இங்கு இலங்கையை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய பாகிஸ்தான் போரின் போது இலங்கை அரசு பாகிஸ்தானை ஆதரித்தது. அப்போது இலங்கையை ஆட்சி செய்த சிறிமாவோ பண்டாரநாயக்க பாகிஸ்தான் போர் விமானங்கள் இலங்கையில் எரிபொருள் நிரப்ப அனுமதி தந்தார். பாகிஸ்தான் போர் விமானங்கள் இந்திய வான்பகுதியை தவிர்ப்பதற்காக இலங்கை சென்று அங்கு எரிபொருள் நிரப்பிக்கொண்டு கிழக்கு பாகிஸ்தான் நோக்கி பறந்தன. எப்போதுமே இலங்கையின் ஆளும் வர்க்கம் இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதற்கு இது நல்ல உதாரணமாகும். இதுவரை பாகிஸ்தானுடன் 3 போர் ஏற்பட்டுள்ளது. 1947-48 முதல் போர் நடைபெற்றது. 65 ஆபரேஷன் ஜிப்ரால்டர் என்கிற பெயரில் இரண்டாவது போரை தொடுத்தது பாகிஸ்தான். 1971 ஆபரேஷன் செங்கிஸ்கான் என்கிற பெயரில் 3rd போரை தொடங்கி வைத்தது பாகிஸ்தான். 71 போரில் எழவே முடியாதபடி கதையை முடித்தோம். அந்த நாடு இரண்டானது. சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவை ஜின்னா உடைத்தார். அதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஜின்னாவின் பாகிஸ்தானை இரண்டாக உடைத்தார் இந்திரா காந்தி. இந்த போரின் வெற்றிக்காக நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை நாம் போற்றியே ஆக வேண்டும். போரில் ஈடுபடுவது என்று தயக்கமின்றி அவர் எடுத்த முடிவுதான் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு நம்மை இட்டுச் சென்றது. 1971 ஆகஸ்ட் மாதம் திடீரென்று சோவியத் யூனியனுடன் ராஜதந்திரமான ஒரு ஒப்பந்தம் போட்டார் இந்திரா காந்தி. இத்தகைய ஒரு ஒப்பந்தத்தை அன்றைக்கு எவரும் எதிர்பார்க்கவில்லை. இந்தியா மீது எந்த நாடேனும் தாக்குதல் நடத்த முயன்றால் இந்தியா கேட்டுக்கொள்ளாமலேயே இந்தியாவுக்கு சோவியத் யூனியன் உதவி செய்யலாம் என்பதுதான் ஒப்பந்தத்தின் சாரமாகும். அந்த ஒப்பந்தத்தின் பெயர் இந்தோ சோவியத் ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் என்பதாகும். இது நமக்கு எதிர்பார்த்தபடியே கை கொடுத்தது. 1971 போரின் போது பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய அமெரிக்காவின் 7th கடற்படை இந்தியா நோக்கி நகரத் தொடங்கியது. உடனே ரஷ்யாவின் போர்க்கப்பல் இந்தியாவுக்கு உதவி செய்ய நகரத் தொடங்கியது. இதையடுத்து அமெரிக்க கப்பல் பின்வாங்கியது. இந்திரா காந்தியின் ராஜதந்திரமும் துணிச்சலும் காலாகாலத்துக்கும் நிற்கும். கட்சி வேறுபாடுகள் தாண்டி மதிக்கப்பட வேண்டிய ஒப்பற்ற தலைவர் இந்திரா காந்தி. அவசர நிலை பிரகடனம் போன்ற எதிர்மறையான சில விஷயங்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை வென்ற விஷயத்தில் அவருக்குரிய இடத்தை வரலாறு கொடுத்தே தீரும். நாம் நினைவு கூற வேண்டிய மற்றொருவர் சாம் மேனக்ஷா. இவர்தான் 1971 போரின் போது இந்தியாவின் தலைமை தளபதியாக இருந்தவர். போரில் நாம் அடைந்த வெற்றியை தொடர்ந்து 73 இவருக்கு ஃபீல்டு மார்ஷல் என்கிற 5 நட்சத்திர தகுதி வழங்கப்பட்டது.
இதனை ஆங்கிலத்தில் ஃபைவ் ஸ்டார் ரேங்க் என்று அழைப்பார்கள். இவருக்கு பிறகு இந்தியாவின் முதல் தளபதியான கே எம் கரியப்பாவுக்கு 1986 ஃபீல்டு மார்ஷல் பட்டம் வழங்கப்பட்டது. மானெக்ஷா ஓய்வு பெற்ற பின் 30 அவருக்கு வரவேண்டிய ஓய்வூதிய தொகையில் ஒரு பகுதி கிடைக்காமலேயே இருந்து வந்தது. 2007 அவரை நேரில் சந்தித்த அன்றைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருக்கு சேர வேண்டிய அரியர்ஸ் தொகை 1,30,00,000 ரூபாயை காசோலையாக மானெக்ஷாவிடம் வழங்கினார். 2008 June 27 அதிகாலை ஊட்டி வெலிங்டன் இராணுவ மருத்துவமனையில் தன்னுடைய 94 வயதில் சாம் மானெக்ஷா மறைந்தார். நினைவு கூற வேண்டிய இன்னொருவர் மகேந்திரநாத் முல்லா, பாகிஸ்தான் கப்பலால் மூழ்கடிக்கப்பட்ட INS குக்ரியின் கேப்டன். இவரது நினைவாக மும்பை கொலாபாவில் உள்ள நேவி நகரில் உள்ளரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு மகேந்திரநாத் முல்லாவுக்கு மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2000 January 28 முல்லா நினைவு தபால் தலையை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் வெளியிட்டார். இந்தியாவின் 2வது உயரிய இராணுவ விருதான மகாவீர் சக்ரா விருது மகேந்திரநாத் முல்லாவுக்கு அறிவிக்கப்பட்டது. நம்மை வென்றவர்களின் வரலாறுகளையே படித்து வருகிறோம். நாம் வென்ற வரலாறுகளை படிப்பதில்லை. நம்முடைய பெருமிதமிக்க வரலாற்று தருணங்களில் சில துளிகளையேனும் இன்று தர வேண்டும் என்கிற ஆர்வத்தில் சுருக்கமாக 1971 இந்திய பாகிஸ்தான் போர் பற்றி கூறியுள்ளேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.